சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உழவன் முரசு உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயத்தில் போன வீடியோவில் தொல்லுயிர் கரைசலை பற்றி போட்டிருந்தோம். அது பயன்கள் எப்படி அதெல்லாம் பார்க்காத உறவுகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குற இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் பூச்சி விரட்டி இயற்கை முறையில் பூச்சி விரட்டி வேரலைகள் ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடய பயன்கள் என்னென்ன, பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இயற்கை பூச்சி விரட்டிக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இயற்கை முறையில் பூச்சி விரட்டி அடித்தோம்னா நம்ம இருக்கிற கசுப்புத்தன்மைக்கு எந்த பூச்சி புழுவும் நம்ம காட்டு விட்டு வெளியேறி போயிடு. நம்ம அடிக்கிறது பூச்சி விரட்டி. செயற்கையில் வந்து பூச்சி கொல்லி அடிக்கிறோம். பூச்சி கொல்லி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு புழு வந்து 40 முட்டை விடும், 7 நாள் விடுங்க, அப்புறம் பட்டாம்பூச்சியாகி பறந்து போயிடும். அது நம்ம வந்து செயற்கை முறையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணது புழுவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அது சாகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரே நாளில் 7 நாள் குடுற முட்டையை ஒரே நாளில் 250 முட்டையை விட்டுட்டு சேர்த்துருங்க. நம்ம வந்து புழு கொள்ளலை, புழு வந்து உற்பத்தி தான் அதிகப்படுத்துகிறேங்க செயற்கையில். அப்போ நம்ம இயற்கையில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறதுல பூச்சி வந்து சாகாமல் அதை காட்டு விட்டு விரட்டிடுறேங்க. செயற்கை முறையில் நீங்கள் கெமிக்கலை வாங்கி அடிக்கிறது புழு செத்துடுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த புழு மறுபடி 250 புழு உற்பத்தி பண்ணிட்டு தான் போகும். நம்ம மீண்டும் மீண்டும் மருந்து வாங்கி அடிக்கிறதுனால புழுவத்தை உற்பத்தி அதிகம் பண்ணுற, மீண்டும் மீண்டும் மருந்து வாங்கி அடிக்கிறதுனால நம்மளுக்கு மண்ணுக்கும் கெடுதல், விவசாயிகள் வந்து கடனாளியாகிறது. அதனால தான் கார்பரேட் கம்பெனிகள்காரர் லாபம் நோக்கத்துக்காக அதை பண்ணுறான். நீங்கள் இயற்கை முறையில் வந்து இதை பயன்படுத்தினீங்கன்னா ஜீரோ பட்ஜெட் செலவு, எளிமையான முறையில் பூச்சியை விரட்டிடலாம். அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய சாகுபடி அதிகமாகுது. சின்ன வெங்காய சாகுபடியில் பார்த்திங்கன்னா வேரலுகள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதிகமாக அந்த ரசாயனம் கெமிக்கலை யூஸ் பண்ணி மண்ணோட வளம் கெட்டதுனால வேரலுகள் பிரச்சனை இந்த 4 காலெலாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரசாயனத்தில் குளோரி பைபாஸுங்கிற மருந்து, அதை விட்டு விட்டு மண் தன்மையை கெட்டுத்தாங்க, அதனால் வேரலுகள் பிரச்சனை வருது. இயற்கை முறையில் ஈஸியான வழி, 10 வகையான தலையில் போட்டு 7-10 நாள் ஒரு 100 லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு விட்டிங்கன்னா ஈஸியான வழி. அது எமர்ஜென்சியாக வேணுன்னா 100 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உடனே விடலாம். இயற்கை முறையில் பூச்சி வெரைட்டிக்கு தயாரிக்கும் முறை மூலப்பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன தலைன்னு இப்போ ஆடாதொடை, ஆடு தின்னப்பாலை, ஓமத்தை, எருக்கலை, தும்பை, துளசி, துத்தி, பிரண்டி, சோற்றுக்கட்டளை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, கொட்டமுத்து, வரிக்கிமுட்டி, உன்னிமலி செடி, தைலமரம், அரளி, கொளிஞ்சி, பாலத்தலை. இப்போ அந்த தலையிலையெல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்க்கலாம். 2 கசப்பான பொருட்கள் எடுத்துக்கங்க, 2 உடச்சா பால் வர்றதை எடுத்துக்கங்க, 2 வாசம் வர தொட்டா வாசம் அடிக்கிற பொருள், 2 துர்நாற்றம் அடிக்கிறது. கசப்பான பொருள் பார்த்திங்கன்னா வேப்பந்தலை, சோற்றுக்கட்டாலை, ஆடாதோடை, அந்த மாதிரி வகை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்று இருக்குது, ஒவ்வொன்று இல்லாமல் இருக்குது. அதுக்காக நம்ம குறைஞ்சது ஒரு 8 தலை எடுத்துங்க, எல்லாத்துலேயும் 2 உடச்சா பால் வர்றது பார்த்திங்கன்னா எருக்கலை, அரளித்தலை, பாலத்தலை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்று இருக்குது, அதை எடுத்து தொட்ட வாசம் வர்றது கொளிஞ்சி, நொச்சி, அதில் ஏதோ 2 எடுத்துக்கோங்க. துர்நாட்டம் அடிக்கிறதுல பார்த்திங்கன்னா 2 ஊமத்தை, பீனாரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஒரு கிலோ எடுத்துக்கோங்க. 8 வகையான தலை ஒரு கிலோ எடுத்து கோமியத்தில் பூச்சி வெரைட்டிக்கு வந்து நாட்டு மாட்டு கோமி இருக்கிறீங்க, கோமியத்தை யூஸ் பண்ணிக்கங்க. 10 லிட்டரில் போட்டு ஊற வச்சுக்கோங்க, நல்லா பொடி பொடியாக தரிச்சு. இல்லாதவங்க தண்ணியிலேயே ஊற வைங்க, அதுமே கேட்குங்க. என்னோடய நிலத்துக்கு பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிற என்னென்ன பொருட்கள் காட்டுறோம். கசப்பான பொருட்களில் 2 சோத்துக்கத்தாலை, வேப்பந்தலை, வாசம் அடிக்கிறதுல ஊமத்தை, பீனாரி, தொட்டா வாசம் வர்றது நொச்சி, கொளிஞ்சி, உடச்சா பால் வர்றதில் பப்பாளி, எருக்கலை. நான் இதை எக்ஸ்ட்ரா பிரண்டி சேர்த்திக்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ சொல்கிறோம். சரி, இதையெல்லாம் சம அளவு எல்லாம் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க.
இது கட் பண்ணாத தலை தெரியுங்களா? நீங்கள் ஊமத்தை எல்லாம் காயோட வேறு சோற்றுக்கட்டால் வேறு வரைக்கும் அப்படியே பிடுங்கிட்டு வந்து வேரோட எல்லாம் வெட்டுங்க. குச்சி கோல் எல்லாம் அப்படியே வெட்டி போடுங்க. பொடி பொடியாக நறுக்கிறதுனால கசுப்புத்தன்மை டக்கு நிறங்கு. இது எல்லாமே இயற்கை முறையில் வர்றது. நம்ம இதுக்கு எதுவும் பராமரிப்பு பண்ணுறதில்லை, தண்ணி ஊற்றுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. இயற்கை முறையில் வேலையில் விளையிறது. இதில் பார்த்திங்கன்னா எந்த பூச்சிகளும் சோற்றுக்கட்டால் பூச்சி புழுகள் எதுலேயுமே இப்போ எல்லா செடியிலையும் எதுலேயுமே எதுவும் ஒட்டாது. அதனால் நம்ம காட்டில் அடித்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலேயே எதுவும் பூச்சி புழுதல் எதுவும் வராது. நான் வேறு இலைகளுக்கு உங்களுக்கு ட்ரம்மில் 200 லிட்டர் தண்ணியில் ஊற போடுறேன். டெய்லி காலையிலையும் சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு அமுத்தி விட்டுக்குங்க. மேலே வந்துரு, ஒரு துணி போட்டு மேலே கட்டி விட்டுருங்க. ஈ போச்சுன்னா, மழை தண்ணி பட்டுச்சுன்னா புழுவாயிரு. நீங்கள் பூச்சி விரட்டிக்குன்னா கோமியத்தில் ஊற போட்டுங்க. ஒரு 10 லிட்டரோ 20 லிட்டர் கோமியம் இருந்த போது ஊற வச்சு அதை 10 லிட்டர் அளவுக்கு 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். தாக்கிடுச்சுன்னா 7 நாள் to 10 நாள் ஆகணும் பூச்சி விரட்டி தயார் பண்ணுறதுக்கு. அவசர முறை பயன்படுத்தி இப்படி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த நாங்கள் சொன்ன தலையெல்லாம் தண்ணியில் ஊற போகிறது. இங்கே போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதித்ததை எடுத்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அளவு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் அதே வேரலுகளுக்கு விடணுன்னா 100 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து தண்ணி கட்டையில் 100 லிட்டர் தண்ணி அளவை அப்படியே விட்டுடலாம். என்னோடய காட்டுக்கு அந்த வேரலுகளுக்கு பூச்சி விரட்டி தயாரித்து அதை 200 லிட்டர் தண்ணியில் விட்டுருக்கிற காட்டுக்கு பார்க்கல அதை காட்டுற வேறு எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இந்த வெங்காயத்துக்கு வேரலுகள் இது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அழுகின் தன்மையாக இருக்குதுங்க. மறுபடியும் புதுவேர் போயிருக்குது. கொடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குது, புதுவேர் போயிருக்குது. அது இதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர் போயிருச்சு. இதுலாம் வேர் போய் பார்த்தீங்கன்னா குருத்து வந்துருச்சு. இயற்கை முறைக்கு எவ்வளோ சீக்கிரம் மாற முடியுமோ மாறிக்குங்க. அடுத்த தலைமுறையின் வாழணும்னா இயற்கை முறைக்கு வந்தால் தான் அடுத்த தலைமுறையும் வாழ்வாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நஞ்ச கொட்டி உணவு வந்து விஷமாக கொடுத்தாலும் கோயிலில் போய் எவ்வளோ புண்ணியம் கேட்டிங்கனாலும் கிடைக்காது. உணவு நஞ்சில்லாத உணவு கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் இயற்கைக்கு மாற முடியுமோ மாறிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உழவன் முரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.